தமிழ்நாட்டில் ஆல் டைம் ஃபேவரட் ஷோ கனகாணும் காலங்கள் இப்ப புது நட்சத்திரங்களோட ஒரு புத்த புது சீசன் வெப் சீரிஸ் வடிவத்தில் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் மட்டுமே ஸ்ட்ரீமிங் நவ. கண்மணியா இல்ல கத்திஜாவான்னு தெரியல, ஆனா காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்தை இன்னொரு வாட்டி போய் பார்க்கணும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல படமா தான் காத்து வாக்குல ரெண்டு காதல் படம் வந்து ஒரு ஃபன் ரைடரா வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பல மக்களுமே வந்து படத்தை போய் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்காங்க போல இருக்கு. ஏன்னா படத்துக்கான கலெக்ஷன் வந்து ரொம்பவே பயங்கரமா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய நல்ல ஓபனிங் வந்து காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஆமாங்க, படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆச்சு இல்லையா. சோ 3 நாளுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஓபனிங் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நல்ல கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பாக்கும்போது படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு கிட்டத்தட்ட 5 கோடியே 6 லட்சம் ரூபாய் வந்து கலெக்ட் பண்ணிருக்கேன். அண்ட் டே 2 வந்து பாத்தீங்கன்னா 5 கோடியே 1 லட்சம் ரூபாய் வந்து கலெக்ட் பண்ணிருக்கேன். அண்ட் டே 3 வந்து 6 கோடியே 3 லட்சம் ரூபாய் வந்து கலெக்ட் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிக்கெட்ஸ் வந்து சேல் ஆயிருக்கு, புக் ஆயிருக்கு. அதாவது ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க காத்து வாக்குல ரெண்டு காதல் படம் பாக்குறதுக்காக. அண்ட் அதே சமயம் வந்து கலெக்ஷனும் இன்னும் அதிகமா வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது வந்து தெரியுது. இப்போதைக்கு 3 நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 17 கோடி ரூபாய்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா காத்து வாக்குல ரெண்டு காதல் படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த ஒரு ஓபனிங் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல ஓபனிங் அந்த படத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் படமும் நல்லா இருக்கிறதுனால ரிப்பீட்டட் ஆடியன்ஸும் வந்து தியேட்டருக்கு வந்து போயிட்டே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போதைக்கு 3 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 17 கோடி ரூபாய்க்கு மேல வந்து கலெக்ட் பண்ணிருக்கு இல்லையா. சோ இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பலருமே வந்து கத்திஜாவா கண்மணியா அப்படின்ற கன்ஃபியூஷன்லயே வந்து சுத்திட்டு இருக்காங்க. சோ வீடியோ பாத்துட்டு இருக்க மக்களே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா காத்து வாக்குல ரெண்டு காதல் படம் பாத்துட்டீங்களா இல்லையா, படம் எப்படி இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்லயும் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமா கத்திஜாவா இல்ல கண்மணியா அதையும் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சார் நீங்க வந்து இந்த இடத்துல இப்படி வந்து அப்படி பண்ணி அடி அடிச்சு விடுறீங்க அப்படி அப்படிலாம் கிடையாது. நீங்க வரீங்கண்ணா, நீங்க சொல்லுங்க. இது இவ்வளோ போ சும்மா இவ்வளோ போதுண்ணா, இவ்வளோ சொல்லுங்க. ஆ அது போதும். போதுமா? அவ்வளோ போதும். ஆ சரி. அவ்வளோ பேசிட்டு அடி வந்து இப்படி பார்த்தோம்னா அழகாக இருக்கும். என்னடா இது, ஆம்பளைங்களே இவ்வளோ அழகாக நடிக்க வைக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியம். சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நல்ல ஒரு பயங்கர டேலண்ட் பார்த்தீங்கன்னா. இந்த படத்தில் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் வந்து எப்படின்னா சாங்ஸ். அவர் வந்து ஒரு ஒரு கானா ஸ்டைலில் ஒரு சாங் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம அப்படி பார்த்தோம். நானும் ரவுடி தான் வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சாங்கெல்லாம் வந்து. ஒன்று ஒவ்வொரு சாங்கும் ஒரு ஒரு வெரைட்டிஸ் இருக்கும். ஒரு நாலு கவிஞர் எழுதின சாங் மாதிரி இருக்கும். அப்போ அந்த 4 கவிஞரும் ஒன்றா அவருக்குள்ளே இருக்காங்க.